கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆசீர்வாத தியானம் என்ற தலைப்பிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்து வருகிற கிருபை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதனை சுமார் 9 மாவட்டத்தில் உள்ள மக்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து வருகிறீர்கள். உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பல மக்கள் இந்த செய்தியை பார்த்தேன், பிரயோஜனமாக இருக்கிறது, கர்த்தர் பேசி வருகிறார், ஆசீர்வத்து வருகிறார் என்று சாட்சி பகிர்ந்து வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதுபோல இந்த தொலைக்காட்சியில் செய்தியை பார்க்கிற நீங்கள் நேரடியாகவும் கூட ஆவிக்குரிய கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். விசேஷமாக குரும்பூரில் ஆலடி விளை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. குரும்பூர்லேருந்து 4 மாவடி செல்லுகிற பாதையில் ஆலடி விளை, அங்கே தான் எங்களுடைய ஜப கூடாரம் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை ஆசீர்வாத ஜப கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தி வருகிறோம். அதிலையும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை விடுதலை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் முதல் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் 2 மணி வரைக்கும் உபவாச ஜபம் நடைபெறுகிறது. இன்னும் தினந்தோறும் ஜபங்களும் நடைபெறுகிறது. நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஜபிப்பதற்கு எங்களுடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வரலாம். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, விடுதலைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எந்த நேரத்திலும் எங்களுக்கு தெரியப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்பதாக ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பழைய பாடல், இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே என்ற ஒரு பழைய பாடல், மிகவும் பிடித்தமான பாடல். அதனை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே, புறப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. இயேசுவே உந்தன் மாசில்ல ரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே, புறப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாக்கமையா, மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாக்கமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை சிலுவையிலே பலியான அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் பாவங்கள் வார சுமை போல் தாங்க கூடாத மாவாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னிக்கும் மறந்தும் தள்ளினி. எந்தன் பாவங்கள் வார சுமை போல் தாங்க கூடாத மாவாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னிக்கும் மறந்தும் தள்ளினீ. மா பாவியம் என்னை நினைக்க மண்ணானே நான் எம்மாத்திரமையா, மா பாவியம் என்னை நினைக்க மண்ணானே நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதித்தே, தேவதூதரிலும் மகிபனாய்
சரிக்கிடும் போதெல்லாம் அவருடைய வல கரத்தினால் நம்மை தாங்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். பாதங்கள் சறுக்கிடும் போது வல கரத்தாலே தாங்குகிறீ, மன பாரத்தால் சோர்ந்திடும் போது இவ வார்த்தையால் தீர்த்துகிறீ. பாதங்கள் சறுக்கிடும் போது பல கரத்தாலே தாங்குகிறீ, மனஸ்மாரத்தால் சோர்ந்திடும் போது இவ வார்த்தையால் தீர்த்துகிறீ. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணானே நான் எம்மாத்திரமையா, மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணானே நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதித்தே, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. அப்பா நமக்காக சிலுவையிலே யாவும் செய்து முடித்த தேவன் அவர். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்வேன். எந்த ஜீவன் உள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்தே வருவே. எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்தேன். எந்த ஜீவன் உள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்தும் வருவே. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணானே நான் எம்மாத்திரமையா, மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணானே நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. இயேசுவே உந்தன் வாசில் ரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே, போறப்பாடுகள் யாவும் முடித்தீர் அத்தனையும் எனக்காகவே. போறப்பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவே. கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுகளை சகித்த ஆண்டவர் நம்முடைய பாரங்கள் சோர்வுகள் எல்லாவிதமான வாழ்க்கையின் போராட்டத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது பிசாசு கொண்டு வருகிற இச்சையின் போராட்டத்திலிருந்து விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை குறித்த விரிவான செய்திகள் உண்டு. இந்த செய்தியிலே மிக சுருக்கமாக சில காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்திக்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயு 2:26 நான் வாசிக்க விரும்புகிறேன். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பிரசங்கத்தை ஒரு உபதேசத்தை ஊழியக்காரர் செய்யும் பொழுது சில மக்கள் சில மனிதர்கள் பிசாசுனுடைய இச்சையினாலே பிடிக்கப்பட்டிருப்பார்களானால் அவன் அவர்களை அதிலே மயக்கி வைத்திருப்பான். அவர்களுக்கு போய் நாம் ஆண்டவருடைய உபதேசத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு உபதேசிக்கிறவர்கள் மேல் கோபம் வரும், எரிச்சல் வரும். காரணம், அவர்கள் இச்சையின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் இந்த இச்சையின் ஆவி
பரிசுத்தத்தை குறித்து பேசும் பொழுது ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது அவர்களை செவிகொட விடாதபடிக்கு நம்மையே தாக்கும்படியான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தும்படி செய்து விடுவான். அது மாத்திரமல்ல, அவர்கள் யோக்கியமா, இவர்கள் யோக்கியமா, இவர்கள் எல்லாம் உபதேசம் பண்ண வந்துவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதத்தில் அவர்கள் எதிர்த்தாக்குதலை நடத்தும்படியான ஒரு போராட்டம் வரக்கூடும். அதைத்தான் நீங்க பவுலப்போஸ்தலர் தீமோத்தேக்கு எழுதும் பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு, நீ அப்படிப்பட்ட மக்களுக்கு உபதேசிக்கிற வேளையிலே சாந்தமா உபதேசம் பண்ண வேண்டும், அவங்களை எடுத்த உடனே நீ கண்டிச்சு பேசணும்னா அவர்கள் அந்த மயக்கத்திலிருந்து தெளிய மாட்டார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய ஆலோசனையை நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்பிரியமானவர்களே, யாருக்கு எங்கே எப்பொழுது எப்படி உபதேசிக்க வேண்டும் என்று இருக்கிறது. நான் என்னுடைய பிரசங்கங்களிலே ஆசீர்வாதங்களை குறித்தும் ஆறுதலான செய்திகளை குறித்தும் உற்சாகப்படுத்துகிற செய்திகளை குறித்தும் நான் செய்தி பகிர்ந்து வருகிறேன். அதை பார்க்கிறவர்கள் இவர் ஒரு ஆசீர்வாத பிரசங்கி என்று எனக்கு பட்டம் கட்டி விடுவார்கள். ஆனால் நான் அந்த பிரசங்களை மாத்திரம் செய்வதில்லை, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறேன். பல்வேறு விதமான ஆழமான சத்தியங்களை மக்களுக்கு போதிக்கிறேன். பல்வேறு விதமான காரியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். நான் ஆசீர்வாத பிரசங்கி தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் வெறுமனே உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிரசங்கிக்கிறவன் அல்ல, நித்திய ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி பிரசங்கிக்கிறவன். ஆகவே இந்த வசனத்தின்படி சில மக்கள் அவர்கள் சில கட்டுகளுக்குள்ள இருக்கிற பொழுது பிரசங்கியார் மேலே குறை சொல்வது இயற்கை தான். ஆகவே அவர்களை பற்றி நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சரி, இந்த செய்தியிலே இந்த இச்சையினாலே பிடிபட்டிருக்கிற மக்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, இன்னும் அன்பான பெரியவர்களே, நீங்களும் கூட ஏதோ ஒரு இச்சையின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார், உங்களோடுதான் கர்த்தர் பேசுகிறார். அந்த இச்சையின் ஆவி நம்மை அடிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்ம மனசுல ஜெபிக்க மனசு வராது, ஆண்டவரை தேட வாஞ்ச இருக்காது, ஆண்டவருக்கு பிரியமா வாழணுமே, பரிசுத்தமா இருக்கணுமே, அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வராது. மனம் போல வாழணும், எப்படியாவது இந்த உலகத்தின் அசுத்தங்களை அனுபவித்து விட வேண்டும் என்றுதான் நம்முடைய சிந்தனை மனதெல்லாம் சாத்தான் நிரப்பி விடுவான். ஆனால் நீங்கள் இதிலே தொடர்ந்து அப்படியே உங்க பாதையில போனீங்கன்னா நரகத்திற்கு எதிராக சாத்தான் உங்களை கொண்டு போய் விடுவான். அது மாத்திரமல்ல, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற மகத்தான திட்டங்களையும் மேன்மையான ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள முடியாதபடி உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுவான். அதற்கு காரணம் இந்த இச்சை தான். அந்த இச்சைக்கு நீங்க அடிமைப்படுகிற பொழுது சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு தீமைகளை கொண்டு வந்து விடுகிறான். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். பிடிபட்டிருக்கனாலே அந்த வார்த்தையை கவனிங்க, யார பிடிபட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளிய காவல்துறை கைது செய்து விட்டார்கள், அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல சாத்தானுடைய பிடியிலே மாட்டிக்கொண்டவர்கள் தான் அந்த இச்சைக்கு அடிமைப்பட்டு விடுகிறார்கள். எனக்கன்பானவர்களே, இப்படி நீங்களும் கூட ஏதோ ஒரு இச்சைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்களா? அதை என்னால விட முடியாது, அந்த தொடர்பை என்னால விட முடியாது, அந்த ஐக்கியத்தை என்னால விட முடியாது என்று அந்த பாவத்தை குறித்து விட முடியாது என்ற மனநிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை சாத்தானி பிடித்து வைத்திருக்கிறான். நீங்க மயங்கி போய் இருக்கிறீங்க. பாருங்க, மயக்க நிலையில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு சுய உணர்வு இருக்காது. ஆபரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுப்பார்கள், அந்த சுய உணர்வு அவனுக்கு இருக்காது. அந்த ஆபரேஷன் நடந்தா கூட அந்த வலி தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அதே போல தான் இந்த பிசாசு அந்த இச்சையின் ஆவிக்குள்ளே ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும் பொழுது அவன் மனதை மயக்கி விடுகிறான். அப்போ ஆவிக்குரிய உணர்வு இருக்காது. சாதாரண உலக மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வு கூட இல்லாம இவ்வளவு தவறு செய்யறோம் என்ற எண்ணமே இல்லாத விதத்திலே உங்களை மயக்கி விடுகிறான். அதனாலதான் பெற்றோர் சொன்னாலும் கேட்கறது இல்ல, யார் சொன்னாலும் கேட்கறது இல்ல, நான் இஷ்டப்படியே வாழ்கிற நிலைக்குள்ளே வந்து விட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை விடுவிக்கும்படியாக கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ இன்னைக்கு மனம் திரும்புவாயானால் கர்த்தர் அந்த இச்சையின் ஆவியை துரத்தி உனக்கு விடுதலை தருவார். நீ விடுதலை பெற்றுக் கொள்கிற பொழுது உன் வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும்,
மனதிலே நிம்மதி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஓ எவ்வளவு பெரிய மகிமையான வாழ்க்கை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அப்பா நான் பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்பு வச்சுட்டாரு இனி ஆண்டவருக்காக வாழ்வேன் ஒப்பு கொடுத்து விடுவீங்க ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றத்தை தரும்படிதான் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த இச்சையின் வல்லமில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு நான் இங்கே ஒரு ஜபத்தை செய்ய விரும்புகிறேன் தொடர்ந்து பல்வேறு காரியங்கள் இது சம்பந்தமா அடுத்தடுத்த செய்திகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்பொழுது உங்களுக்காய் நான் ஜபிக்க விரும்புகிறேன் நாம் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே பிசாசின் இச்சையின் ஆவியினால பிடிக்கப்பட்டிருக்கிற மயங்கின நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காம நோக்கி பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால விட முடியலையே அந்த நபரோடு கூட உள்ள ஐக்கியத்தை தொடர்பை என்னால விட முடியலை என்று யார் யார் மனம் வருந்தியும் பொழுது உம்மை நோக்கி ஜபிக்கிறார்களோ அவர்கள் மேல்முடி வல்லமை கடந்து வரட்டும் அப்பா கல்வாரி சிலுவையிலே எல்லா சாபங்களையும் அசுத்த கிரியைகளையும் நிர்மூலம் பண்ணி அப்பா நீ சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினால் சிலுவையில் இருந்து வருகிற அந்த ரத்தத்தின் வல்லமையின் விடுதலை இப்பொழுது அந்த சகோதரனை தொடட்டும் அந்த சகோதரியை தொடட்டும் அந்த இச்சையின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனந்திருமுதல் உண்டாகட்டும் அப்பா ஒரு பரிசுத்த மனசாட்சி உண்டாகட்டும் ஐயா கர்த்தரப்படி ஒவ்வொருவரை தொட்டு விடுதலை ஆக்கறதுக்காய் ஸ்தோத்திரம் இதை பார்க்கிற முடிய பிள்ளைகள் முடிய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா நீர் அவர்களை விடுவித்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நிம்மதியோடு சந்தோஷமாய் வாழத்தக்கதாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம் மகிமை கனத்தை எல்லாமே தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார் உங்கள் சாட்சிகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி கர்த்தருடைய நாமத்திலே அவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு தெரியப்படுத்த அன்போடு கேட்கிறேன் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ் யூ